தமிழ்நாட்டில் வாழ்கிற அருந்ததியர் மக்களின் உள்ளிட ஒதுக்கீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு விசாரித்து உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் என்கிற தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டின் இந்தியாவின் சமூக நீதி போராட்ட வரலாற்றில் ஒரு மைல்கல் தீர்ப்பு என்று இத்தீர்ப்பினை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வரவேற்கிறது. 2007 செப்டம்பர் 17 துவங்கி 2009 வரை 2 காலம் தமிழ்நாட்டினுடைய அத்துணை நகரங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பிலும் அருந்ததியர் மக்களின் உள்ளிட ஒதுக்கீட்டிற்காக தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் நடத்தி வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அன்றைய தமிழக அரசு நீதிபதி ஜனார்தனன் அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து அந்த ஆணையத்துடைய பரிந்துரையை ஏற்று அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீடு என்கிற ஒரு வாய்ப்பினை வழங்கினார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்தில் இதற்கான போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் நாங்கள் முன்னெடுத்தோம். அதன் பிறகு சிலர் இந்த தீர்ப்புக்கு எதிராக இந்த சட்டத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்திருந்தார்கள். எனவே உள்ளிட ஒதுக்கீடு என்பது அரசியல் சாசனத்தின்படி செல்லத்தக்கதா என்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த வழக்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் என் வரதராஜன், தோழர் ஜி ராமகிருஷ்ணன், தீண்டாமை ஒழிப்பு முன்னுடைய மாநில தலைவர் தோழர் சம்பத் ஆகியோரெல்லாம் அந்த வழக்கில் இம்ப்ளீட் பெட்டிஷன் தாக்கல் செய்து அந்த வழக்கை நடத்தி வந்தார்கள். இன்றைக்கு அந்த வழக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, தமிழ்நாட்டு மக்களுடைய உள் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இதேபோன்று இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பு என்பதை இந்த நேரத்தில் தீண்டாமை ஒழிப்பு முறையின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.